हाय गाइस एल्लारुक्कुम वणक्कम वेलकम बैक टू आवर चैनल। इन्नैक्कु वंदु व्लॉग दा पाक्क पोरீங்க। கோயிலுக்கு கிளம்பிட்டேன், வாங்க கோயிலுக்கு போலாம்। இது பாருங்க லக்ஷ்மி சிக்னல் செம்ம ஃப்ரீயா இருக்கு। டே டைம்ல எல்லாம் செம்ம டிராஃபிக்கா இருக்கும், இப்போ பாருங்க ஃப்ரீயா இருக்கு। செம்ம குளிர் ஜாலியா இருந்துச்சு வண்டில போகும்போது। சும்மா ஒரு கிளிப் எடுத்துர்க்கேன் பாருங்க। இது வந்து காந்திபுரம் bridge செமையா இருந்துச்சு। அப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா போனாரு, லைட்லாம் போட்டுட்டு। மார்னிங்ல செம்ம காத்தா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஜாலியா। மார்னிங் செம்ம குளிர், அப்பானால முன்னாடி உட்காந்து பைக் ஓட்டவே முடியல, கையெல்லாம் ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆயிருச்சு। அப்பா காஃபி குடிச்சிட்டு போலான்னு ஒரு பேக்கரியில் நிறுத்தினாரு, நான் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கேன்। நானும் அம்மாவும் போய் பூ வாங்க போகிறோம்। டைம் பார்த்தா கரெக்டாக பார்த்து 6 o'clock ஆக போகுது। போகிற வழியில் காரமடை கோவில் இருக்கும், அங்கே வந்து தெப்பக்குளத்தில் அம்மா வண்டி நிறுத்த சொன்னாங்க, அங்கே இருக்க சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு। அப்போ நான் தெப்பக்குளத்துக்கு போகும்போது செம்மையாக இருந்துச்சு, எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் பாருங்கள் அந்த குளத்தில், செம்மையாக இருந்துச்சு। அப்படியே சூரியன் மார்னிங் சீன் செம்மையாக இருக்குது பார்க்கவே। காலையில் ஒரு 7 மணி இருக்கும், ஒரு அண்ணா மாடு ஓட்டிகிட்ருக்காங்க, செம்மையாக இருக்குது அந்த மாடு ஓடுறது பார்க்கும்போது। அப்படியே இந்த சைடு பார்த்தா வாழைத்தோப்பு செம்மையாக இருக்குது, வாழைத்தோப்பு பார்க்க। மார்னிங் டைமில் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்। நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்। கிராமம்னா கிராமந்தான், அங்கே பாருங்கள் சூரியன் வந்து ஆரஞ்சு கலரில் செம்மையாக இருக்குல்ல। கிராமத்தில் இருக்க வாழ்க்கை தான் செம்ம வாழ்க்கை, சிட்டிலெலாம் சும்மா வண்டிகை போக வரும்। இங்கே பாருங்கள் கிராமத்தில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு। மேட்டுப்பாளையத்தில் இருக்க வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம், கோவில் பாருங்கள் அவ்வளோ செம்மையாக இருக்குன்னு। சாமி கும்பிடும்போது ஒரு கிளிப் எடுத்தேன், அம்மா சாமி கும்பிட்டுருக்காங்க, நானும் சாமி கும்பிட்டுருக்கேன்। பெரிய பெரிய ஸ்டாச்சூஸ்லாம் இருந்துச்சு, பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு। சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, இப்போ கிளம்பிட்டோம்। செம்ம பிளேஸ், கோயம்புத்தூரில் இருந்தால் கண்டிப்பாக அந்த கோவில் விசிட் பண்ணி பாருங்கள், செம்ம ஃபேமஸான கோவில்। இது வந்து கோவில், வீட்டுக்கு கிளம்பியாச்சு, எங்கள் வீட்டில் போய் தான் பார்க்கணுங்க। போகிற வழியில் என்னென்ன பண்ணுறேன்னு காட்டுறேன், இது ஒரு குட்டி vlog தான்। வீட்டுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன்। கோவில் இது விற்றுட்ருந்தாங்க, இது வீட்டு முன்னாடி கட்டினோம்னா டிஸ்ட்ரிக் கம்மியாகுமாம்மா। போகும்போது இந்த கிளிப் எடுத்தேன், அந்த வேவ் பாருங்கள் செம்ம கர்வ் மாதிரி போகுது। அதுக்கப்புறம் 2 சைடும் க்ரீனாக ட்ரீஸ் பிளான்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது, 2 சைடும் ஒரு பாங்காட்டுக்குள்ளே போகிற ஃபீலிங் இருக்குது, செம்மையாக இருக்குல்ல। சும்மா ஃபன் பண்ணுறதுக்காக இங்கே நிப்பாட்டியிருக்காங்க, சும்மா ரொம்ப குளிர்ந்து சொல்லிட்டு வெயில் நிப்பாட்டியிருக்காங்க, கொஞ்சம் சூடு காற்று வாங்கிட்டு பாருங்க। நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு உங்களுக்கு காட்ட வேணாமா, அதனால் அங்கே இருக்க செடி கொடிகளெல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து காட்டுறேன்। செமையாக இருந்துச்சு அந்த ஃப்ளார் பார்க்கும்போதே. அதனால் ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன், ஏதோ வந்துச்சு. இது பாருங்கள், இதுக்காக தான் இந்த இடத்துக்கே போகிறது. வர வழியில் போகிற வழியில் செம்மையாக டெடி பஸ் பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க பாருங்கள். கட்டினா இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்டிங்ஸ் இந்த மாதிரி கட்டணும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்குது, சும்மா காட்டணும்னு வீடியோ எடுத்தேன். வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டயர்டு. ட்ராவல் மட்டும் பார்த்தா 50 கிலோமீட்டர், போகிறக்கு 50, வரக்கு 50 கிலோமீட்டர். ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஒரே பைக்கில் 3 பேர். ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னால் உட்காந்து 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 இடுப்பு வலிக்குது, காலில் பேலன்ஸ் பண்ணி கால் வலிக்குது. செம்ம டயர்டாக இருக்கேன். இதோட விளாக் முடிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு குட்டி விளாக் தான். நான் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனேன் அப்படின்னு ஒரு குட்டி விளாக் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தாத்தா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.